ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஹேமந்த் டோயஸ். இப்போதைக்கு சென்னையில் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு கெட்ட வார்த்தை, அப்படி இல்லைன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா மழை. போன சண்டே, அதாவது நவம்பர் 15, அப்படியே அச்ச மழையில எல்லாரும் ஆடி போய் உட்காந்து இருக்காங்க. இந்த ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் மழை. இதுக்கு முன்னாடி அதிகம் நினைச்சிட்டு இருந்தது 2005 நவம்பர்ல 14 சென்டிமீட்டர் ஒரே நாள்ல பெஞ்ச மழை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 1976 நவம்பர் மாசத்துல ஒரு நாள் 45 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் இப்ப நடந்தா சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்ம சென்னையை. சரி, பழைய கதைலாம் வேணாம், இப்ப நடக்கிறத பத்தி பேசுவோம். பெஞ்ச மழையில இருக்கிறதுலயே மோசமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் வெள்ளத்துல சிக்கி 70 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இந்த மழையை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம்னு இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ல கொட்டி தீத்துருக்கு. இருக்கிறதுலே மோசம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடலூர். இந்த மழையினால கிட்டத்தட்ட 1000 crore rupees லாஸ் ஏற்பட்டிருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. மழை நின்று 3 நாள் ஆச்சு, ஆனா கூட நிறைய இடத்துல இன்னும் தேங்கி இருக்க தண்ணி அப்படியே இருக்கு. சென்னை வேளச்சேரியில கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் தண்ணி நிக்குதான். இன்னும் கூட பாத்தீங்கன்னா 133 ஏரியால ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. பட்டர் கிளாக் ஆன ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 426 square kilometer, 11,000 பேர் இந்த மாதிரி லோ லெவல் ஏரியால இருக்காங்க. சென்னையில இருக்கிறதுலே பெரிய டேஞ்சர் ஜோன் எதுன்னு பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி. அந்த ஏரியில 22 feet மேல தண்ணி இருந்துச்சுன்னா அது ஓபன் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு அது 21.5 feet இருக்கு. போர்காஸ்டட் வெதர் இன் சென்னை அப்படின்னு கூகுள்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்குமே அந்த சூரியன் சிம்பிள் காணும். இதுல பயப்பட வேண்டிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைக்ளோனோட டைரக்ஷன் நம்மளால எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. தீபாவளிக்கு எப்படி பட்டாசோ, பொங்கலுக்கு எப்படி கரும்போ, குசானுக்கு எப்படி பிரியாணியோ, இந்த மாதிரி மழை வந்தாலே ரமணஞ்சி தான். இந்த சேனல் பார்த்தாலும் அவரு தான் வருவாரு. இந்த பேர் வைக்கப்படாத சைக்ளோன் பண்ண இவ்வளவு பெரிய நாச வேலைகளுக்கு சீரமைப்பு பணிகள் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாத்தையும் சரி பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 500 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. கார்பரேஷன் பாத்தீங்கன்னா 21,500 பேரை வச்சு சீரமைப்பு பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்துல மாட்டி தவிக்கிறவங்களை ரெக்கவர் பண்ண ஆர்மி அண்ட் ஏர்போர்ஸ் வந்திருக்காங்க. சும்மா கலாச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நிஜமாலே இந்த ஓலா கம்பெனி போட்டு விட்டாங்க. அப்புறம் முக்கியமா இது சொல்லி ஆகணும், நிறைய என்ஜிஓஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஸ்டார்ட் பண்ண போறதுல, எந்த ஒரு பெரிய பிசினஸும் பண்ண போறதுல, வெறும் மக்களோட நன்மைக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட மனசுல வச்சுட்டு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்பிள். நிறைய பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க, இந்த நிலைமை இவ்வளவு மோசமா போகாம பாத்துருந்துருக்கலாம், போனதுக்கு முக்கிய காரணம் நெக்லிஜென்ஸ் தான். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, வானிலை ஆய்வு மையம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2015 கவர்மெண்ட்டுக்கும் சரி கார்பரேஷனுக்கும் சரி நோட்டிஃபை பண்ணிருக்காங்க, இந்த வாட்டி மழைன்றது ரொம்ப அப்நார்மலா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அவ்வளவு சொல்லி கூட ஏன் இவங்க ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கலன்றதுதான் பெரிய கேள்வி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, ரயில்வே சரியா ஃபங்க்ஷன் ஆல, ரோடு மோசமா போயிருச்சு, வெளியே போக முடியல, தண்ணி மோசமா இருக்கு, காய்கறி வலை எல்லாம் ஏறிடுச்சு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, எல்லாமே கஷ்டம் தான். மேக்சிமம் 1 வாரம் எல்லாமே நார்மல் ஆயிடும். தைரியமா இருங்க. தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ்.